சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் விவசாயிகளும் பொதுமக்களும் முகத்தில் கருப்பு துணி கட்டி குடும்பம் குடும்பமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில இடங்களில் மடிப்பிச்சை ஏந்தி நூதன முறையில் எதிர்ப்பை தெரிவித்தனர். விவசாய நிலங்களை பாதிக்கும் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. மேல்முறையீட்டு வழக்கை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த திட்டம் துவங்கப்பட உள்ள சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரம் பகுதியிலிருந்து சேலம் மாவட்டத்தில் திட்டம் முடிவடையும் குப்பனூர் பகுதி வரை சுமார் 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விவசாயிகள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கை கால்களை கட்டியபடி தங்களது வீடு மற்றும் விவசாய நிலங்களில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகம் முழுவதும் கொரோனான்ற ஒரு கொடி அரக்கன் கிட்ட மாட்டிட்டு உலகம் சின்ன பின்னமா சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. மத்திய அரசும் மாநில அரசும் இன்னைக்கு இந்த இயற்கை வளங்களையும் விளைநிலங்களையும் அழிச்சு இந்த கொரோனா காலத்துல வந்து 8 வழிச்சாலைன்ற ஒரு திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு அவசர வழக்கா விசாரிக்க சொல்லி உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு போறாங்க. மக்களுக்கான அரசா இருந்தா மக்களோட நலன்ல வந்து அக்கறை இருக்கணும். ஆனா இவங்களுக்கு வந்து மக்கள் மேல வந்து அக்கறை இல்ல. விளைநிலங்கள் சுருங்கிட்டே போகும்போது இருக்கிற மக்களையும் தான் இவங்க கூண்டோடு அழிப்பாங்க. மக்களுக்கான வளர்ச்சி திட்டமே இது கிடையாது. இயற்கை அழிச்சுட்டு இது வந்து அரசுக்கான திட்டமா தான் அவங்க பாக்குறாங்க. இந்த கொடிய காலத்துல வந்து இந்த திட்டத்தை அவங்க கையில எடுக்கிறத நாங்க வன்மையா கண்டிச்சுதான். இன்னைக்கு எங்களால முடியலங்கும் போது கைய காலை கட்டி வாய கட்டி கடைசியா இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வாபஸ் பெறணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம். இதே போல திருவண்ணாமலை மாவட்டத்திலும் எட்டு வழிச்சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நயம்பாடி, பெரிய கிளாம்பாடி, மேப்பத்துறை, சிறு கிளாம்பாடி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கையில் தட்டு ஏந்தி பிச்சை எடுத்து கருப்பு கொடி ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய கிளாம்பாடி கிராமத்தில் எட்டு வழிச்சாலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பொங்கல் வைத்து மடிப்பிச்சை ஏந்தி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.